வணக்கம் இது பருதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தேசிய மக்கள் சக்தி அரசியலில் ஓய்வு மொழியை அறிமுகப்படுத்தியுள்ள ஜனாதிபதியானுர ஜாலில் சடலங்களை வைத்து பணம் சம்பாதிக்கும் மரண விசாரணை அதிகாரிகள் மட்டக்களப்பில் போலீசார் மீது தாக்குதல் மருத்துவரிடம் தங்கு கொள்ளை ஸ்ரீலங்கா ராணுவ சிப்பாய் கைது ஜ்பாணத்தில் வெடிப்பு சம்பவம் இளைஞன் படுகாயம் பொது தேர்தலின் பின் அனுரவுடன் இணைய போகும் வடக்கின் முக்கிய அரசியல் தலைவர் தமிழர் பகுதியில் மாணவர்களை ஏற்றாமல் சென்ற பேருந்துகள் காவல்துறையின் செயல் வங்காள விரிகுடாவில் காற்று சுழற்சி பொதுமக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை மஹிந்த கோட்டையிலிருந்து பின்வாங்கிய ராஜபக்ஷர்கள் இனி தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கை அரசியலில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் ஓய்வு என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்த முடிந்துள்ளது கடந்த காலங்களில் தேர்தலில் தோல்வியடைந்த அல்லது உயிரிழந்த அரசியல்வாதிகளை தவிர பிறர் எவரும் ஓய்வு பெறவில்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று தெரிவித்தார் இவ்வாறான சூழ்நிலைகளை தான் மாற்றங்கள் என்பாரென பொது தேர்தலில் போட்டியிடும் என்பிபி வேட்பாளர் மத்தியில் உரையாற்றிய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் முன்னாள் எம்பிக்களில் பெரும்பாலானோர் இம்முறை தேர்தல் பிரசாரத்திலிருந்து ஒதுங்கியுள்ளனர் எனவும் மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் இதுதான் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் பிரசாரத்தின் போது எதிர்கட்சியினரால் சுமத்தப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்பதை இருபத்தி ஒரு நாட்கள் முடிவதற்கு முன்னரே என்பிபி அரசாங்கத்தால் நிரூபிக்க முடிந்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார் எதிர்க்கட்சி முகாமில் இப்போது பொது தேர்தலுக்கான கோஷங்கள் ஏதும் இல்லாமல் போய்விட்டது எனவும் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி முகாம் எங்களுக்கு எதிராக தவறான விமர்சனங்களை செய்துள்ளது என்பிபி வெற்றிக்கு பிறகு மோதல்கள் ஏற்படும் எரிவாயு மற்றும் எரிபொருள் வரிசைகள் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு குறைவடையும் சர்வதேச ரீதியில் இலங்கை தனிமைப்படுத்தப்பட்ட நாடாகும் என பலவற்றை தெரிவித்தார் ஆனால் இந்த விமர்சனங்கள் அனைத்தும் இருபத்தி ஒரு நாட்களுக்குள் அவர்கள் கண்முன்னே சிதைந்துவிட்டன என்று அவர் தெரிவித்தார் ஜாலில் மரண விசாரணை அதிகாரிகள் மரணத்தில் லஞ்சம் தேடும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் பண மோசடியில் ஈடுபட்ட மரண விசாரணை அதிகாரி ஒருவர் பருத்தி துறையில் வைத்து அண்மையில் கைது செய்யப்பட்டார் பதினைந்து லட்சம் ரூபாய் மோசடி செய்தார் என்று அவருக்கு எதிராக ஜால்பாணம் மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி குணரோஜன் தலைமையிலான குழுவினரிடம் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கமைய விசாரணைகளை மேற்கொண்ட காவல்துறையினர் மேற்படி மரண விசாரணை அதிகாரியை கைது செய்தனர் இதையடுத்து அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் ஒரு தொகை பணத்தை திரும்ப வழங்கியதைத் தொடர்ந்து அவரை பிணையில் நீதிமன்றம் விடுத்தது இது இவ்வாறு இருக்கையில் ஜாலில் உள்ள ஒரு சில பெண் மற்றும் ஆண் மரண விசாரணை அதிகாரிகள் மரணத்தில் லஞ்சம் தேடும் சம்பவங்களும் இடம்பெறுகின்றன இறந்த உடலங்கள் மீது விரைவாக மரண விசாரணைகளையும் உடற்கூற்று பரிசோதனைகளையும் எதிர்பார்த்து மக்களும் லஞ்சம் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டுள்ளனர் தவறான முடிவெடுத்து இருப்பவர்களின் மரண விசாரணைகளை மேற்கொள்ளும் போது குறித்து மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக குறித்த மரண விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கும் போது மக்களும் வேறு வழியின்றி லஞ்சம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்குள் தள்ளப்படுகின்றனர் அத்தோடு இறப்பு சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதிலும் அவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் இவ்வாறான சம்பவம் ஒன்று அண்மையில் கூட ஜாழ்ப்பாணம் போ புதனா வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளதாகவும் மற்றும் மேலிடங்களுக்கு முறைப்பாடு வழங்கியும் எந்தவிதமான பிரயோசனமும் கிடைக்கவில்லை என அறிய முடிகின்றமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு வாழைச்சேனை பாசிக்குடா கடற்கரையில் மதுபோதையில் கடலில் நீராட சென்ற குழுவினரை தடுத்து நிறுத்திய போலீசார் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த தாக்குதலில் இரு போலீசார் காயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் தாக்குதலை மேற்கொண்ட ஒருவரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் புலனறுவை சேவனப்பீட்டியாவைச் சேர்ந்த சுற்றுலா குழுவினர் சம்பவத்தினமான நேற்று பகல் சுற்றுலா பயணம் மேற்கொண்டு பாசிக்குடா கடற்கரைக்கு சென்று அங்கு மதுபானம் அருந்தியுள்ளனர் பின்னர் கடலில் நீராட முயற்சித்த போது அங்கு கடமையில் இருந்த போலீசார் மதுபோதையில் நீராடக்கூடாது என்பதை அவர்களிடம் தெரிவித்துள்ளனர் இதன்போது மதுபோதையில் இருந்தவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் போலீசார் மீது தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் தாக்குதலுக்குள்ளான போலீசார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து தாக்குதலை மேற்கொண்ட ஆனொருவரை கைது செய்துள்ளனர் இதன்போது போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவரின் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சாரதி பயிற்சிக்காக சென்று கொண்டிருந்த ஆயுர்வேத வைத்தியர் ஒருவரின் தங்க நகையை திருடிய ராணுவ சிப்பாய் கைது செய்யப்பட்டதாக வெலியோயா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் இன்று காலை வெலியோயா பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது வெலியோயா பராக்கிரமபுர பிரதேசத்தில் சாரதி பயிற்சிக்கு செல்வதற்காக பாதையில் நின்றிருந்த ஆயுர்வேத மருத்துவர் ஒருவரிடம் குறித்து சிப்பாய் தங்க சங்கிலியை பறித்தெடுத்துவிட்டு மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றுள்ளார் இதனையடுத்து வெலியோயா காவல்துறைக்கு பொதுமக்கள் வழங்கிய தகவலின் பேரில் நான்கு மோட்டார் சைக்கிள் குழுக்களை ஈடுபடுத்தி மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையில் சந்தேக நபரான ராணுவ சிப்பாய் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடமிருந்து ஆயுர்வேத மருத்துவரின் சங்கிலி மீட்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெளியோயா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் வெளியோயா பிரதேசத்தில் உள்ள ராணுவ முகாமில் குறித்த சிப்பாய் பணிபுரிபவர் என தெரிவிக்கப்படுகிறது ஜாழ்பாணம் கொடிகாமம் பகுதியில் குண்டு வெடித்ததில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் ஜால் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கொடிகாமம் பகுதியைச் சேர்ந்த வில்வராசா தனுஷனும் பத்தொன்பது வயதுடைய இளைஞனே படுகாயமடைந்துள்ளார் கொடிகாமம் பகுதியில் உள்ள வயல்கா அணியொன்றில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை குறித்த இளைஞன் வேலை செய்து கொண்டிருந்த வேளை நிலத்தினுள் புதையுண்டிருந்த வெடிபொருள் வெடித்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் கொடிகாமம் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் எதிர்வரும் பொது தேர்தலின் பின்னர் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்பட தயாரின வடக்கின் அரசியல் தலைவரொருவர் தன்னிடம் உறுதிப்படுத்தியதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் தளவத்துக்கொடியில் இன்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்கள் கூட்டத்தில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் அங்கு அவர் மேலும் பலமான அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கான இடைக்கால கட்டத்தில் நாம் நகர்கின்றோம் சில தீர்மானங்களுக்கும் சில நடவடிக்கைகளுக்கும் வலுவான அரசியல் சக்தி தேவை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு அதிகாரத்தை பெற்றார் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் தோற்கடிக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபதில் கோட்டாபயர் ராஜபக்ஷவிற்கு மூன்றில் இரண்டு அதிகாரம் கிடைத்தது ஆனால் இரண்டரை ஆண்டுகளில் நாடாளுமன்றத்தின் அதிகாரம் பறிபோனது ஜனாதிபதி வீட்டிற்கு செல்ல வேண்டியிருந்தது வடக்கின் முக்கிய அரசியல் தலைவர் ஒருவரை சந்தித்தோம் எதிர்வரும் பொது தேர்தலுக்கு பின்னர் தேசிய மக்கள் படையுடன் இணைந்து செயற்பட தமது குழு விரும்புவதாக தெரிவித்தார் மேலும் அவர்களை இணைந்து செயற்படாவிட்டால் வடபகுதி மக்கள் எம்முடன் இணைந்து செயற்பட தயாரெனவும் தெரிவித்துள்ளனர் என அவர் மேலும் தெரிவித்தார் கிளிநொச்சி முகமாலை பகுதியில் பாடசாலை மாணவர்களை பேருந்துகளில் ஏற்றாது அரசு பேருந்துகள் பயணிக்கும் சம்பவம் தொடர்கதையாகி வருகின்றது பாடசாலை மாணவர்களை பேருந்துகள் ஏற்றிச் செல்லாத நிலையில் காவல்துறையினர் தமது வாகனத்தில் மாணவர்களை பாடசாலையில் கொண்டு சென்று விட்டுள்ளனர் குறித்த சம்பவம் இன்று காலை கிளிநொச்சி முகமாலை ஏனையன் வீதி பலைப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது கிளிநொச்சி ஏனையின் வீதியின் ஈட்டாவில் முகமாளி மற்றும் உமையால்புரம் ஆகிய பகுதிகளில் உள்ள பாடசாலை மாணவர்களை அரசு பேருந்துகள் ஏற்றிச் செல்லாத நிலைமை காணப்படுகிறது மாணவர்கள் பாடசாலைக்கு செல்ல வேண்டியுள்ள ஏனையின் வீதியூடாக பல போக்குவரத்து சேவைகள் இடம்பெறுகின்ற போதும் பாடசாலை மாணவர்களுக்கான சேவையை வழங்குவதில் பேருந்து சாரதிகள் நடத்துனர்கள் சரியாக செயற்படவில்லை என மக்கள் தொடர்ச்சியாக குற்றம் சுமத்தி வருகின்றனர் மாணவர்கள் வீதியில் நின்று பேருந்தை மறிக்கும் போதும் அவர்களை ஏற்றாது செல்கின்ற அரசு மற்றும் தனியார் பேருந்துகளால் மாணவர்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இதன் காரணமாக பாடசாலைக்கு உரிய நேரத்திற்கு செல்லவோ பாடசாலையில் இருந்து மீண்டும் உரிய நேரத்திற்கு வீடு திரும்பவோ முடியாத நிலைமையில் மாணவர்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் இந்த விடியம் தொடர்பில் தொடர்ச்சியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பலருக்கு தெரியப்படுத்தியும் ஊடகங்களில் பல்வேறு தடவைகள் இந்த விடயம் தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டும் இதுவரை இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படாத பிரச்சனையாகவே காணப்படுகின்றது எனவும் பெற்றோர் விசனம் வெளியிட்டுள்ளனர் இன்றைய தினம் காலை முகமாலை பகுதியிலிருந்து பழைய மத்திய கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களை நீண்ட நேரமாகியும் அரசு பேருந்துகள் எதுவும் ஏற்றிச் செல்லாத நிலையில் வீதியில் காத்திருந்த மாணவர்களை பழைய காவல் நிலையத்துக்கு பொறுப்பான பொறுப்பதிகாரி தனது வாகனத்தில் குறித்த பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்று பாடசாலையில் விட்டுள்ளார் தென்களுக்கு வங்காள விரிகுடாவில் காணப்படும் காற்று சுழற்சி இன்று இரவு அல்லது நாளை காலை காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது நாளை மறுதினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறி மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நா பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் இது எதிர்வரும் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அல்லது பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தமிழ்நாட்டின் வட பகுதிக்கும் ஆந்திராவின் தெற்கு பகுதிக்கும் இடையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு நாளை அதிகாலை முதல் கனமழை கிடைக்கத் தொடங்கும் இடையிடையே இது இடி மின்னலோடு கூடிய மழையாகவும் காணப்படும் இந்த மழை எதிர்வரும் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தொடரும் நாளை முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு நாற்பது கிலோமீட்டரை விட அதிகமான வேகத்தில் வீசும் எதிர்பார்க்கப்படுகிறது இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் அம்பாந்தோட்டி மாவட்டத்திலிருந்து எந்தவொரு ராஜபக்ஷவும் தேர்தலில் போட்டியிடவில்லை என்பதுடன் நாமல் ராஜபக்ஷ கூட தேசிய பட்டியலுக்குள் நுழைந்துள்ளார் எனினும் ராஜபக்ஷ குடும்பத்திலிருந்து ஒருவர் மாத்திரமே சசீந்திர ராஜபக்ஷ மொனராகலை மாவட்டத்தில் போட்டியிடுகின்றார் அதேவழி ஐக்கிய தேசிய கட்சியின் பெருந்தலைவர்களில் ஒருவர்தான் காமினி திசாநாயக்க நவீன் திசாநாயக்க மற்றும் மயந்த திசாநாயக்க ஆகியோரின் தந்தை ஆவார் காமினி திசாநாயகவின் மறைவின் பின்னர் அவரது மனைவி தேர்தலில் ஈடுபட்டார் அதன் பின்னர் நவீன் திசாநாயக்க மயந்த திசாநாயக்க ஆகியோர் நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டனர் எனினும் இம்முறை இருவரும் போட்டியிடவில்லை அதேவேளை சேமசிங்க குடும்ப வாரிசான செஹான் சேமசிங்கவும் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினரான லக்ஷ்மண் கிரியல்ல தனது மகளுக்கு அரசியல் களத்தை அமைத்துக் கொடுப்பதற்காக இம்முறை தேர்தலில் போட்டியிடவில்லை அதே சமயம் கண்டி மாவட்ட எம்பியான குணதிலக்க ராஜபக்ஷவும் தனது மகனை களமிறக்கிவிட்டு ஓய்வு பெற்றுள்ளார் இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ குடியரசுக் கட்சியின் தலைவர் சம்பிக் ராணுவக்கு தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச மகஜன எக்ஸத் பெரமுனவின் தலைவர் தினேஷ் குணவர்தன ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் மூத்த தலைவர் வாசுதேவ நாணயகார இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செண்டில் தொண்டமான் ஆகியோரும் தேர்தலில் போட்டியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது